بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தொப்புள் கொடி உறவுகளான இந்து கிறித்தவ நண்பர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, மத்தியிலே ஆளுகின்ற பாஜக அரசு ஆட்சிக்கட்டிலில் ஏறியது முதல் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக சிறுபான்மை சமுதாயத்திற்கு அச்சுறுத்தும் விதமாகவும் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கே கேள்விக்குறிய ஏற்படுத்தும் விதமாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அஹ்லாக் என்பவர் மாட்டிறைச்சி சாப்பிட்டார் என்று ஒரு வதந்தியை கிளப்பி அந்த வீட்டிலே கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் அந்த சங்பரிவார வெறியர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியதாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த பாஜக அரசை காஷ்மீரிலே 1948 முதல் தங்கள் நாட்டிற்கு காஷ்மீருக்கு சுதந்திரம் வேண்டுமென்று தொடர்ச்சியாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களை முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக ராணுவ வீரர்கள் என்ற பெயரால் சில அரக்கர்களை அங்கே ஏவிவிட்டு அங்கே ரணவேட்டை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்களாக நடைபெற்ற இந்த ராணுவ வீரர்கள் என்ற பெயரால் உள்ள காட்டுமிராண்டிகளுடைய அழிச்சாட்டியத்தால் 2000-க்கும் மேற்பட்டவர்களுடைய பார்வைகள் பறிபோயிருக்கிறது. அங்கே இருக்கின்ற சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நியாயம் கேட்க சென்ற முதியவர்கள் பொசுக்கப்படுகிறார்கள். பெல்லட் குண்டுகளால் 1500-க்கும் மேற்பட்டவர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள். உச்சகட்டமாக 60-க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ராணுவ வீரர்கள் என்ற பெயரால் உள்ள இந்த காட்டுமிராண்டிகளுடைய தாக்குதலால் இறந்து போய் கிடக்கிறார்கள். இந்த காஷ்மீரில் உள்ள ராணுவத்தை தட்டி கேட்க வேண்டிய, விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாடு நாடாக திரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காஷ்மீரில் உள்ள அந்த ரணவேட்டையை தடுத்து நிறுத்த சொன்னால் உள்துறை அமைச்சர் சொல்கிறார் அது பிரதமருடைய அதிகாரத்தில் இருக்கிறது, பிரதமர் இப்பொழுது வெளியே சென்றிருக்கிறார் என்று. எப்பொழுது வருவார் தெரியாது, எங்கே செல்கிறார் தெரியாது, எங்கே இருக்கின்றார் தெரியாது. ஒரு மனைவிக்கு கணவன் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை என்றால் அவன் போக்கத்தவன் என்று அர்த்தம். ஒரு பிள்ளைக்கு தந்தை எங்கே என்று தெரியவில்லை என்றால் அவன் தருதலை என்று அர்த்தம். அப்படிப்பட்ட தருதலைகள் எல்லாம் பொறுப்பற்றவர்களாக இருக்கும் காரணத்தினால் இன்றைக்கு காஷ்மீர் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர்கள் கொடுத்து வைத்த சாவி இந்தியாவிலே மாட்டுத்தோலை உரித்தார்கள் என்ற பெயரால் குஜராத்திலே தலித் இன மக்களை கட்டி வைத்து நிர்வாணப்படுத்தி மிகப்பெரிய அளவிலே கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அந்த சங்பரிவார வெறியர்கள். பாஜகவினுடைய முழு அங்கீகாரத்தால் அடைக்கலத்தால் ஆதரவால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த ரணவேட்டையின் விளைவு, அங்கே ஒரு பக்கம் தலித் சகோதரன் அழிக்கப்படுகிறான். 2 தினங்களுக்கு முன்னால் பீகாரிலே மாட்டிறைச்சியை எடுத்துச் சென்றார்கள் என்று
அங்கிருக்கிற சில இளைஞர்களை பிடித்து இந்த சங்கப்பரிவார வெறியர்கள் அவர்களுடைய வாயிலே சிறுநீர் கழித்து இழிவுபடுத்துகிறார்கள். பக்கத்திலே கர்நாடகாவிலே இரண்டு பேர் மாட்டிறைச்சியை எடுத்து சென்றார்கள் என்று அவர்கள் மீது கொலை வெறி தாக்குதல் நடக்கிறது. இப்படி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரான அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நரேந்திர மோடி அரசை கண்டிக்கும் விதமாகவும், தொடர்ச்சியாக இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்ற ஒரு முடிவை ஏற்றுக்கொண்டவர்கள், பொருட்படுத்திக் கொண்டவர்கள், அந்த அமைதிக்கும் சமூக பாதுகாப்பிற்கும் குந்தகம் விளைவித்துக் கொண்டிருக்கும் காரணத்தினால் இதற்கு முழு பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த நரேந்திர மோடி அரசு பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், ஒரு கட்டம் இருக்கிறது, இப்படியே தொடர்ச்சியாக எங்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தி இறுதி கட்டமாக முஸ்லிம்களே, சிறுபான்மையின மக்களே, கிறிஸ்தவர்களே, திராவிடர்களே, தலித்தின மக்களே, நீங்கள் இனிமேல் உங்களுடைய கொள்கையின்படி, மத சுதந்திரத்தின்படி, உங்கள் கோட்பாட்டின்படி இந்தியாவில் வாழ முடியாது என்ற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு அறிவிக்குமானால், எங்கள் உயிரை கொடுத்துத்தான் எங்களுடைய மார்க்கத்தை, எங்களுடைய மத சுதந்திரத்தை, எங்களுடைய உயிரை, உடமையை, மான மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் தயார் என்று சொல்வதற்காக, அதே நேரத்தில் கொட்ட கொட்ட குனிபவனும் மடையன், குனிய குனிய கொட்டுபவனும் மடையன், நீங்கள் ஓங்கி கொட்ட கொட்ட நாங்கள் தாங்கிக் கொண்டிருப்போம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்தியாவினுடைய மத சார்பின்மையை நிறைவேற்றும் விதமாகவும், ஜனநாயக உரிமையை பயன்படுத்தும் விதமாகவும், எங்களுடைய உரிமைகளை காப்பதற்காக இந்த நரேந்திர மோடி அரசு எங்களை எப்படியெல்லாம் அச்சுறுத்துகிறதோ, அவர்களுக்கு ஒன்றை தெல்ல தெளிவாக சொல்கிறோம், முல்லை முள்ளால் எடுப்பதற்கு, முல்லை முள்ளால் எடுப்பதற்கு முஸ்லிம்கள் நாங்கள் தயார் என்று சொல்வதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம். இது இந்த ஜமாத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட சிலருடைய சூளுரை அல்ல, இது ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய கோபம் என்பதையும், உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஏற்பட்டிருக்கிற கொந்தளிப்பு என்பதையும் விண்ணில் முட்டக்கூடிய வகையிலே உங்களுடைய கோஷங்களை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம். மனிதனை விட மாட்டை மதிக்கும், மனிதனை விட மாட்டை மதிக்கும் மானஞ்சட்ட பாஜகவின் ஈன செயலை கண்டித்து முஸ்லிம்கள் நடத்தும் போராட்டம் கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். அக்கிரமத்தை அடக்க மறுக்கும் குஜராத் அரசை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். மாட்டுக்காக மனிதனை கொன்று மனித பிணத்தில் அரசியல் செய்யும் மத்திய அரசை கண்டிக்கிறோம். உணவுக்காக மாடறுத்தால் உண்டவனுக்கு கத்தியாம், பணத்துக்காக ஏற்றுமதி செய்தால் பாதம் கழுவி போராட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். மனிதனை விட மாட்டை மதிக்கும், மனிதனை விட மாட்டை மதிக்கும், மனிதனை விட மாட்டை மதிக்கும், மனிதனை விட மாட்டை மதிக்கும். மானம் கெட்ட பாஜகவே, மானம் கெட்ட பாஜகவே, மானம் கெட்ட பாஜகவே, மானம் கெட்ட பாஜகவே. ஈன செயலை கண்டித்து, ஈன செயலை கண்டித்து, ஈன செயலை கண்டித்து, ஈன செயலை கண்டித்து முஸ்லிம்கள் நடத்தும் போராட்டம், முஸ்லிம்கள் நடத்தும் போராட்டம், முஸ்லிம்கள் நடத்தும் போராட்டம், முஸ்லிம்கள் நடத்தும் கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். அக்கிரமத்தை அடக்க மறுக்கும், அக்கிரமத்தை அடக்க மறுக்கும், அக்கிரமத்தை அடக்க மறுக்கும், அக்கிரமத்தை அடக்க மறுக்கும். குஜராத் அரசை கண்டிக்கிறோம், குஜராத் அரசை கண்டிக்கிறோம்.